என் ஊர் பொள்ளாச்சி. வசதியான குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா சூதாட்டத்துல கடனாளியாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. வசதியா வாழ்ந்த இடத்துல வறுமையோட இருக்க விரும்பல. எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஏதாவது வேலை தேடி பழைக்கலாம்னு நம்பிக்கையோட வந்தேன். மூணு நாளா சாப்பிடல, பசி, மயக்கமாகி விழுந்துட்டேன். இங்கேயே வேலை பார்க்கட்டும். ஆனா எங்க தங்க வைக்கிறது? எங்க தங்க வைக்கிறது? உள்ளூர்காரருக்கு இடம் இல்ல, வெளியூர்காரரு எங்க தங்க வைக்கிறது? குந்தருக்கு இடம் இல்லைங்க. யோ வாய முடியா, நம்ம லட்சுமி பாட்டி வீடு சும்மா நிலம் இருக்கு, பூசி முழுவதும் புது வீடாகுது. வீட்டுக்கு ஒரு சாமானம் கொடுத்தா வீடு நிறைஞ்சு போகுது. சரிப்பா, இனிமே இங்கேயே தங்கலாம். வாங்க தம்பி. தம்பி வாங்க வாங்க. ரொம்ப நன்றி சார். மண்ணில போட்ட பாதையை வேணா கடல அழிச்சிடலாம், ஆனா என் மனசுல போட்ட பாதைய உங்க அப்பனால கூட அழிக்க முடியாது. பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வந்து என்ன தின்னு தின்னுங்கிறியே.
என்ன என்ன திண்டி பையன் நினைச்சியா? தனக்கு வரவ வாய்க்கு ருசியா சமைச்சு போனா ஆம்பளைங்க ஆசைப்படுவாங்க. என் சமையல் வித்திய காட்டியாவது உனக்கு பொண்டாட்டி ஆகலாம்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்கலையாக்கோ? இத பாருமா, உன் சமையல் வித்தியை வச்சு எங்கேயாவது ஒரு ஹோட்டல் கடை வச்சுனா வியாபாரம் நல்லா நடக்கும். ஆனா உன் சம்சார வலையில நான் மட்டும் விழுவன் கனவு கூட காணாத. மூணே மாசத்துல உன்னை கழுத்துல தாலி கட்ட வைக்கல. சின்னால பட்டி ராசத்தி மாவன் லட்சுமி இல்லனா? இது போற போது அனாதியா இருக்கேன்னு சாப்பாடு